நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன், நம்ம நித்தம் நித்தம் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நம்ம வீட்டு கதவுகளை தட்டாமலேயே நம்ம வீட்டை டிவி போட்டுக்குள்ள இந்தாமா ஏய் அப்படிங்கிற வார்த்தை மூலியமா பிரபலமான ஒரு நபர். என்னதான் பெரிய பெரிய படங்களில் நடிச்சிருந்தாலும் சின்ன திரை மூலியமா சின்ன சின்ன வீடுகளுக்குள்ளே கூட புகுந்து மக்களுடைய இதயங்களில், குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுடைய மனதுக்குள்ள ஒரு அண்ணனா சகோதரனா இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் மாரிமுத்து. ஏன்னா அது நம்ம வீட்டு சொந்தக்கார பையனை பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லேயும் செய்தி தொலைக்காட்சி ஓப்பன் பண்ணிட்டு மாரிமுத்து இறந்து போயிட்டாராம்ல அப்படின்னு பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இனிமே மாரிமுத்து அப்படிங்கிற அந்த கேரக்டரில் எதிர்நீச்சர் படத்தில் இந்த அம்மா ஏய் அப்படின்னு யார் கூப்பிட போகிறா? இனிமேல் அப்படி யார் கூப்பிட்டாலும் அந்த இடத்த மாரிமுத்து மாதிரி நிரப்பிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியையும் இல்லத்து பெண்கள் வந்து முன்வைக்கிறாங்க. ஏன் நம்மளே கூட ஆச்சரியமாக வந்து இனிமேல் அந்த கேரக்டரில் வேறு யார் நடித்தாலும் பார்க்கவே முடியாது, அது மாரிமுத்துவை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான், அவர் பேசுனா மட்டும்தான் அந்த வார்த்தை வந்து அழகான வார்த்தையாக இருக்கும், உரிமையான வார்த்தையாக இருக்கும். ஒரு சொந்தக்காரன் கோபப்படக்கூடிய ஒரு மேடையில் கூட மாரிமுத்துவை பற்றி ஒரு ஆங்கர் சொல்லுவாங்க, இவர் வந்து அன்பும் கோபத்துக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு. அப்படி சொல்லாதம்மா என்னையை பற்றி, பேரன்புக்கும் பெருங்கோபத்துக்கும் சொந்தக்காரன்னு சொல்லு அப்படின்னு அந்த ஆங்கருக்கு அறிவுரை சொல்லுவார். அந்த அளவுக்கு பேரன்புக்கும் பெருங்கோபத்துக்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா? தேனி மாவட்டத்தில் பிறந்தவர். தேனி மாவட்டத்தில் வருசநாடு அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில் பசுமலை அப்படிங்கிற தனது கிராமத்தை இன்றைக்கி உலக மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா மாரிமுத்து. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், ஒரு ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு பையன் அப்படிம்பாங்க. அது மாதிரி இவருக்கு ரெண்டு குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனால் அவருடைய கனவு இல்லத்தை இன்றைக்கி தேதிக்கு அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கனவு இல்லத்துக்குள்ளே அவர் குடிபுகக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு துக்க செய்தியை தான் பிரசாத்சிக்னேச்சர் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. மாரிமுத்துவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சரி, இவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. எதிர்நீச்சல் அப்படிங்கிற அந்த நாடகத்துக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு காலையில் 8:30 மணிக்கு. 8:30 மணிக்கு அவர் வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே திடுதுப்புன்னு எனக்கு நெஞ்சு வலிக்குது, நம்ம அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். உடனே டக்குன்னு அவருக்கு மயக்கம் அந்த மாதிரிலாம் வரல, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு, ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறார். அவரே தான் காரை பார்க் பண்ணுறாரு, அவரே காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் அட்மிட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சிகிச்சை தொடர்ந்து கொடுக்கப்படுது. சும்மா லேசான நெஞ்சு வழியாக தான் இருக்கும்னு ஃபஸ்ட்டு நினச்சி போகிறாங்க. அதற்கு பிறகு சிகிச்சை அழிச்சிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது நின்றுது. எதிர்நீச்சல் அந்த சீரியலில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு காருக்குள்ளே வச்சு அவர் சொன்ன காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு படபடன்னு வருது தம்பி, எனக்கு வந்து அந்த நெஞ்சு படபடன்னு அடிக்குது, சீக்கிரமே வந்து எதுவும் தப்பாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தைகள் அவர் யதார்த்தமாக சொன்னாரா இல்லை ஸ்கிரிப்டில் உண்மையிலே இருந்ததா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அது இன்றைக்கி எக்ஸ் அப்படிங்கிற அந்த வலைத்தளத்தில் ட்விட்டரில் அதிகமான அளவில் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோவாக இருக்குது. அவர் சின்ன அந்த கிளிப்பிங் தான் அது, ரொம்ப பெரிய அளவில் ஷேர் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே ஒரு சமயத்தில் கூட பேசியிருப்பார், இடுப்புக்கு மேலே வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டம் ஓடுது, எப்படி இடுப்புக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன ஓட்டம் ஓடுது, இதயம் மட்டும் ஓடி துடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் கூட பதிவு செஞ்சுருப்பார். அவர் அதிகமாக பேசிய வார்த்தைகளில் இதயத்தை பற்றி பேசிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி தேதிக்கு ஷேர் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ்ஸான விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்களையும் சரிசமமாக ஒரு தட்டில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த சாணக்கியத்தனத்துக்கு சொந்தக்கார். அவர் படித்தது என்னமோ இன்ஜினியரிங் தான், ஆனால் அவருக்கு பிடிச்ச துறை என்னமோ கலைத்துறை. அதனால தானே என்னவோ தேனியிலிருந்து பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காலத்து இன்ஜினியர், ஆனால் குணச்சித்திர நடிகரா இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அவரை தெரியும். ஆனால் திரைப்படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதனால தானா என்னவோ கவிப்பேரரசு வைரமுத்துக்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறார்.
அவருக்கு முதல் முதலாக கயிறுமுத்து கொடுத்த வேலை என்ன தெரியுமா? எனக்கு வரக்கூடிய லெட்டர்லாம் எடுத்து படித்து என்னுடைய ரசிகனுக்கு திருப்பி நீ மடல் எழுதணும், அதுதான் உனக்கு கொடுக்குற வேலை அப்படின்னு வைரமுத்து சொன்னதுனால அந்த வேலையை எடுத்து ஒரு கவிஞர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கற்பனை திறன் இருக்கணும். கவிஞர் மாதிரியே திருப்பி எழுதுறதுக்கான ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும். இது வைரமுத்து எழுதுனதுன்னு அந்த ரசிகன் முதல்ல நம்பணும்ல. அப்படிப்பட்ட வைரமுத்துவை முதல்ல உள்வாங்கினாதான் கவிஞன் எழுதிய கவிதைகளை உள்வாங்கும் போது தான் இன்னொரு கவிஞன் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத கலைஞன் கவிஞன் நம் மாரிமுத்து அவர்கள். அதற்கு பிறகு வைரமுத்து சார்ட்ட இருக்கும் போதே அவருக்கு திருமணமும் நடந்தது. அதற்கு பிறகு ஒரு பொண்ணு ஒரு பையன். தொடர்ந்து தன்னுடைய கலை உலக பயணத்தில் ராஜ்கிரண் சார்ட்ட போகிறார். வடிவேலை எப்படி உருவாக்குனாரோ அதே மாதிரி ராஜ்கிரண் அவர்கள் அரண்மனை கிளி அப்படிங்கிற படத்துலையும் எல்லாமே என்றா சாதான் அப்படிங்கிற படத்துலையும் இவருக்கு உதவி இயக்குனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட மாரிமுத்து அடுத்தடுத்த படங்களை தேடி ஓடுறார். இதெல்லாம் உதவி இயக்குனராக நடிக்கிறார். வசந்த், ஆசை அப்படிங்கிற படம், அஜித் நடித்த படம். அஜித்தோட அந்த டயத்தில் அவருக்கு ஏற்பட்ட பழக்கம், பின்னாளில் அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை அஜித் வந்து உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீஸ் கட்டினாரு, உதவி பண்ணார் அப்படின்னு. இது திரையுலகத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அந்த வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நல்லுள்ளம். அந்த வகையில் அஜித்தையும் இந்த இடத்துல நம்ம பாராட்ட வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாத்தையும் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தார். டப்புனு எடுத்த உடனே இன்னைக்கு சிகரத்தின் உச்சியில் கடந்த 4-5 ஆண்டுகளாக தான் மாரிமுத்து அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு தெரியும். ஆனால் அவர் எப்போலேருந்து ஆசை அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 15 வருடங்களுக்கு மேலே ஆகுது. அப்போலேருந்தே அவர் வந்து திரையுலகத்தில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கார். எஸ்ஏ சூர்யாட்ட உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர். அதற்கு பிறகு தான் அவரை நல்லா நமக்கு அறிமுகம் தெரிகிறது. எந்த படத்தில்னா பரியேறும் பெருமாள் படம். அந்த படத்தில் ஒரு தந்தையினுடைய கேரக்டரில் நடிச்சிருப்பார். தன்னுடைய மருமகனாக ஒரு பையனை ஏற்றுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய அந்த குலப்பெருமை பேசக்கூடிய அந்த கேரக்டரில் அவர் சிறப்பாக பொருந்தி நடிச்சிருப்பார். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா கொம்பன் அப்படிங்கிற படத்தில் பதவிக்காக ஆசைப்படக்கூடிய ஒரு சாமானியன் எப்படி இருப்பான், அவருடைய குரூர புத்தி எப்படி இருக்கும்னு தன்னுடைய நடிப்புலையும் வசனங்கள்லையும் வார்த்தை ஜாலத்திலையும் காட்டியிருப்பார். மருது படத்தில் நடிச்சிருக்கார். இவரை பற்றின ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்களை தாண்டி ரொம்ப நகைச்சுவையான விஷயங்கள்ங்கிறது எதிர்நீச்சல் அப்படிங்கிற அந்த நாடகத்தின் மூலியமாக தான் எல்லா இடங்கள்லையும் இவர் பேசுபொருளாக மாறுறார். இயக்குனர்கிட்ட அந்த நாடகத்தை இயக்கக்கூடிய இயக்குனர்கிட்ட அவர் போட்ட 3 கண்டிஷன், நான் பெரிய அளவில் சம்பாதிக்கலை ஆனால் எனக்கு சம்பாத்தியத்துக்கு வழி வேணும் அப்படின்னா எனக்கு திரைப்படங்களை தாண்டி நாடகத்தில் நான் நடிக்கிறேன், ஒரு மாதத்துக்கு 15 நாள் கால் ஷூட் தரேன், எனக்கு சரியான சம்பளம் கொடுங்க அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்தது. வசனங்கள் நீங்கள் எழுதி கொடுக்குற வசனங்களை நான் என்னுடைய சொந்த நடையில் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்தாமா ஏய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி கல்யாண கலாட்டா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாலையும் இவங்க எடுக்கக்கூடிய ஃபோட்டோஷூட்டு அலும்புலாம் தாங்க முடியாது. அந்த மாதிரியான கல்யாண கலாட்டாக்களை கிண்டல் செஞ்சு எதிர்நீச்சல் அப்படிங்கிற அந்த நாடகத்தில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொண்ணு நடந்து வரும்போது இவங்க பக்கத்தில் இருந்து ஆடக்கூடிய காட்சிகள், அதற்கு மாரிமுத்து சாருடைய கொடுத்த ரிப்ளை அப்படிங்கிறதுலாம் ஒட்டுமொத்த கல்யாண கலாட்டாக்களுக்கும் கிடைத்த சவுக்கடி. அதை பார்த்து ஆகா நம்ம வீட்டிலையும் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிட்டவங்க இருக்காங்க, அது தவறுன்னு உணர்ந்தவங்க இருக்காங்க, இனிமேல் அதை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி சமூகத்தில் நிறைய மாற்று கருத்துக்களை வந்து விதைச்சவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு பகுத்தறிவாளி மாரிமுத்து அவர்கள். அவர் ஒரு சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர் கிடையாது, ஒரு சிறந்த பகுத்தறிவாளி. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அதை செய்யக்கூடியவர். அந்த வகையில் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஜோதிடம் சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஜோதிடத்தை தோலை உரிச்சு தொங்க விட்டவர். பிற்போக்குத்தனமான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ செய்கிறீங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இவ்வளவு நேரம் நீங்கள் பேசிய விடயங்கள் எல்லாமே எனக்கு பெருங்கோபத்தையும் சிரிப்பையும் வரவழைத்தது அப்படின்னு. ஒருத்தன் பெரிய கோபத்தில் வந்து சிரிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த விஷயத்தை பற்றின முழுமையான புரிதல் இருக்கும்போது மட்டும்தான் அதில் சிரிப்பே வரும். அப்படி அந்த சிரிப்பை வந்து அந்த ரசிகர்கள்கிட்ட அவர் சொல்லும்போது ஒட்டுமொத்த அரங்கமும் கைதட்டல்களால் நிரம்பியது. அந்த விவாதமும் பெரிய அளவில் பேசப்பட்டது.
ஜோதிடம் சரியா உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த விவாதம் தனியார் தொலைக்காட்சியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. இப்படி திரைத்துறையெல்லாம் அவர் மட்டும் இல்லை, தனியார் நிகழ்ச்சிகள்லையும் சரி நாடகங்கள் மூலியமாகவும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்தார். எப்படி வந்து ஒரு பீரியடில் நகைச்சுவை மூலியமாகவும் எம்ஆர் ராதா அவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரோ, நவீன கால பகுத்தறிவாளர் நவீன கால எம்ஆர் ராதா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாரிமுத்து சார் தான். அப்படிப்பட்டவர் நம் இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லை. ஆனால் அவர் நமக்கு விட்டு சென்ற வார்த்தைகளும் கவிதைகளும் படங்களும் அவருடைய உருவத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வுகளும் இன்னமும் நமக்கு சில பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கலைஞன் என்றைக்குமே மறையறதில்லை, கவிதைகளும் என்றைக்கும் மறையறதில்லை. அது வரலாற்றினுடைய பக்கங்கள், அதை புரட்டி புரட்டி பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் ஏராளமாக உள்ளது. அந்த அளவில் மாரிமுத்து அவர்களுடைய 57 ஆண்டு கால அனுபவங்கள் நமக்காக விட்டு சென்ற பாடங்கள் தான். அந்த பாடங்களை நித்தம் நித்தம் படித்து அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படிங்கிற ஒரு உதவியை செய்யணும்னு நினைக்கிறவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிக்கோங்க. இதுதான் நம்ம மாரிமுத்து சார் அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரும் தொண்டு கடமையாக இருக்கும். அவருடைய ஆன்மா இழைப்பார பிரசாத்ஸிக்னேச்சரின் சார்பாக என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.